வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 3/10/2023 புரட்டாசி மாதம் 16 நாள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் காலை 10:31 பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் என்ன, வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன, சிறப்பு வழிபாடு என்ன அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம சேனல் சார்பாக பஞ்சமி திதியில் பாராகி தேவிக்கு சிறப்பு யாக வேள்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அந்த யாக வேள்வியில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு கேளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். 10:31 பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிப்பதனால இன்று நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை ராகு கால நேரமான 3:00 to 4:30, அதன் பிறகு 4:45 to 5:45, அதன் பின் மாலை 6:15 to 7:10, அதன் பின் 7:45 to 8:45, அதன் பின் இரவு 11:00 to 1:10 வரைக்கும். இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க. நான் ஏற்கனவே ராகு கால வழிபாடு செய்யறேங்க, அது கூடவே சேர்த்து செஞ்சிடலாமான்னு தாராளமா செய்யலாம். நான் ராகு காலத்திலையும் கும்பிட்டுட்டு எப்பவும் போல நான் சாயங்காலம்தான் நான் பஞ்சமி திதி வழிபாடு செய்வேன். அந்த நேரத்துல செய்யலாமா அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். நான் சொன்ன நேரங்கள் வந்து குறிப்பிட்ட நேரங்கள், இதுல செய்யறது சிறப்பு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க சில வழிபாடுகளுக்குன்னு ஒரு சில நேரம் ஒதுக்கி வச்சிருப்பீங்க. ஏன்னா ஒரு சிலர் பஞ்சமி திதிக்கு கோயில்ல போய் தீபம் ஏத்துவீங்க, ஒரு சிலர் வீட்டுல வழிபாடு செய்வீங்க. அதற்கு தகுந்தாற்போல் நேர சூழ்நிலையை நீங்க மாற்றி அமைச்சுக்கலாம், தவறு கிடையாது. வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் உணவுகள் ஏதாவது வைங்க. குறிப்பா முக்கியமா பானகம் வைக்கணும். பானகம் போக எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு பால் பாயாசம், இல்ல பால்ல செய்த ஸ்வீட் ஏதாவது, இல்ல பால் நல்ல காய்ச்சிய பால் இனிப்பு போட்டு, அதாவது நாட்டு சர்க்கரையாவது வெள்ளமாவது போட்டு பால் வைக்கணும். அத மாதிரி இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பனங்கருப்பட்டி இல்ல அப்படின்னா நாட்டு சர்க்கரை, இல்ல அப்படின்னா வெள்ளம், இது ஒரு சிறிய கிண்ணத்துல போட்டு கண்டிப்பா இன்றைய தினத்துல பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யணும். சிறப்பு வழிபாடு அந்த 5 பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 5 விஷயத்துக்காக நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த 5 பொருட்கள் கொண்டு நீங்க தீபம் ஏற்றணுங்க. எப்பவுமே பஞ்சமி திதி அப்படின்னாலே 1 தேங்காயில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 அகல் விளக்குகளில் நல்ல எண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் இல்ல நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது. இப்படி வழிபாடு செய்யறவங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டுல வந்து முதல்ல அரிசியை வச்சிடணும். அரிசியை வச்சுட்டு அரிசிக்கு மேல ஒரு தட்டு வைக்கணும். அப்போ கொஞ்சம் முதல்ல எடுக்கிற தட்டை கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்து ஒரு கை அரிசி எடுத்து அதுல வச்சுட்டு அது மேல இன்னொரு தட்டை வச்சுட்டு, இப்ப நான் சொல்ற 5 பொருட்களை அந்த தட்டு மேல வைக்கணும். 1 துவரை, 2 பாசிப்பயிறு, 3 கொண்டைக்கடலை, 4 உளுந்தம்பருப்பு, 5 மொச்சை பயிர். இந்த 5 பொருட்களையும் அந்த தட்டுல பரப்பி அந்த தட்டு மேலதான் நீங்க 5 அகல் விளக்குகள் வைக்கணும். 5 அகல் விளக்குகளை அப்படியே வைக்காம ஒரு ஒரு வெத்தலை வைங்க. ஏன்னா அப்படி வச்சுன்னா கொண்டைக்கடலாம் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விளக்கானது நிக்காது, அசையும், உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். என்ன பண்ணுங்க, இந்த 5 தானியங்களும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தட்டுல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பரப்பி வச்சுட்டு 5 வெற்றிலைகள் வைத்து 5 விளக்குகள் வைத்து எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் இல்ல நெய் இல்ல 3 கலந்துக்கோங்க. நம்ம சேனல் சார்பா பாத்தீங்கன்னா, பஞ்சமி திதிக்கு வாராகி தேவியின் பரிபூரணமான அருளை பெற்றுத்தரும் பஞ்சமி தீப வசியினை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம், வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம சேனல் சார்பாக அதை வெளியிட்டிருக்கோம். அதை பற்றிய தகவல் வேணுனாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. அந்த எண்ணெய் வாங்கியிருக்கவங்க தாராளமா அந்த எண்ணெய் ஊற்றி விளக்கேத்திக்கலாம். இப்ப நான் சொன்ன இதுல எந்த எண்ணெய்னாலும் நீங்க ஊற்றி பஞ்சுதிரி போட்டு விளக்கேத்திக்கோங்க. கிழக்கு இல்ல வடக்கு இல்ல வாராகி தேவியை நோக்கி தீபம் ஏத்திக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் வடக்க பார்க்க வாராகி தேவி வச்சிருக்கேங்க, நீங்க விளக்க வந்து வாராகி தேவிக்கு நேரா வைக்க சொன்னீங்க அப்படின்னா அது தெற்கு நோக்கி கணக்காயிடுமே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க வாராகி தேவியை நோக்கி தீபம் ஏற்றும் போது நீங்க திசையை கணக்கில் கொள்ள வேண்டியதே கிடையாதுங்க. அப்படி ஏத்தணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா திசையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. வாராகி தேவிக்கு பின்னாடி இருக்கிற திசை உங்களை ஒன்னும் செய்யாது, கவலைப்பட வேண்டாம். இந்த 5 பொருட்களை கொண்டு இந்த பிரசாதத்தை வைத்து இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க, வாராகி தேவியோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நேற்றும் இன்றும் சில வேலைப்பாடு காரணமாக என்னால வாட்ஸ்அப் பார்க்க முடியல. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க, நிறைய பேர் பணம் செலுத்தின விஷயமா அனுப்பிச்சிருக்கீங்க.
நான் எல்லாம் இன்று இரவுக்குள்ள பார்த்துட்டு எல்லாருக்குமே ரீப்ளை பண்றேன். நிறைய பேர் சங்கடப்பட்டுக்கிட்டீங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்றீங்க, எனக்கு ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை போல அதிகங்க, இன்று இரவு நான் எல்லா வாட்ஸ்அப் பார்த்து அப்டேட் பண்ணிடுறேன். அமாரி யாக வேள்விக்கு பணம் செலுத்தி எல்லாருடைய பேரும் நாளைக்கு எழுதினேன், கவலைப்பட வேண்டாம். அமாரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவங்க யார் பணம் செலுத்தினாலும் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள செலுத்திடுங்க. இப்ப நான் சொன்ன பகுதியில உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. இந்த பஞ்சமி திதிக்கான இன்னும் சிறப்பு விஷயங்கள் நிறைய தொடர்ந்து வர இருக்குது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய தொகுப்புகள் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கோம், அந்த குழுவில் இணைந்து கொள்ள விரும்பினால் அந்த குழுவோட லிங்க் இந்த ஆடியோ குக்கில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள். எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் அந்த குழுவிலும் வர இருக்குது, நிச்சயமாக அந்த குழுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்.